ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அனன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி ரொம்பவே சூப்பரான சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாஸ்தா கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, அதாவது அந்த பாஸ்தா முங்குற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ அந்த பாஸ்தா நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா பாஸ்தா வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். அது வெந்த உடனே அதோட கலர் வந்து இந்த மாதிரி ஆயிடுது பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து லைட்டாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. வெந்ததுக்கப்புறம் அதை இறக்கிட்டு அதில் கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது நம்ம பாஸ்தாக்கு தேவையான அந்த பூண்டும் வெங்காயமும் நம்ம வந்து வதக்கி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பொடியான இருக்கிற பூண்டை போட்டு இதில் வதக்கிடலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கியூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து இதில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அந்த பூண்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பண்ண ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக மைதா மாவை சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மைதா மாவில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பாஸ்தா க்ரீமியாக வேணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதில் 2 கப் பால் சேர்த்துருக்கேன். மைதா மாவும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆனியன்லையும் பாஸ்தா வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கார்லிக் அண்ட் ஆனியன் அதை ரெண்டுத்தையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் சாஸில் அந்த கார்லிக் அண்ட் ஆனியனோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் ஓரிகானோ ப்ளஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன். இப்போ அதோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த அந்த பாஸ்தாவை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது கூட நான் மொசரலா சீஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த மொசரலா சீஸ் மெல்ட்டாக ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு வருது. ஸோ நல்லா சீஸியாக இருக்குது. அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.